மாலை அழைத்தவர்களால் அழைச்சல் வந்து அவர்களுடைய குசல பிரசனம் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய குசல பிரசனம் பண்ண அதுக்கு வேண்டிய அவளுக்கு தேவையானதெல்லாம் அனுகிரகத்தின் வரையினையும் வீதி தோறும் அப்பேற்பட்ட பகவத அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க முடியாத பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடையவள் பிராட்டினி என்று பாதுகா தேவியே இந்த ஸ்லோகத்தில் அனுசந்திக்கிறார் சுவாமி. சதுரவிஹாரிணீம் ருஜிரபட்ச ருஜிம் பவதீம் மனசிஜ சாயகாசன குணோஜித மஞ்சுரவாம் அனுபத மாத்ரியே மகி மகேந்திர சிலாமகிதாம் ஹரிச்சரணாரவிந்த மகரந்த மதுவிரதிகாம். ஸ்லோகம் 95. சதுரவிஹாரிணீம் ருஜிரபட்ச ருஜிம் பவதீம் மனசி ஜசாயகாசன குணோஜித மஞ்சுரவாம் அனுபத மாத்ரியே மகி மகேந்திர சிலாமகிதாம் ஹரிச்சரணாரவிந்த மகரந்த மதுவிரதிகாம். பவதீம் ஹரிச்சரணாரவிந்த மகரந்த மதுவிருதிகாம் அனுபதம் ஆத்ரியமிஹி. நாங்கள் ஒன்று நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம் கேட்டோம்னா, நீ எப்படிப்பட்டவனா, நீ ஒரு வண்டு மாதிரி. நீ எப்படி வண்டு என்ன பண்ணும், தாமரை பூவில் இருக்க முடியாத தேனை பருகி சந்தோஷமாக கொண்டாடும் கத்தும் இல்லையா. அதுபோல நீ என்ன பண்ணுற, ஹரிசரணாரவிந்த ஹரி எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய சரணாரவிந்தம் அவனுடைய திருவிழிகளாக தாமரைப்பூ இருக்கேன், அந்த தாமரைப்பூவில் இருக்க முடியாத மகரந்தம் தேன் என்ன அந்த தேனை புரகிற மதுவரதிகாம் தேன் வண்டு போல நாங்கள் ஒன்று நினைக்கிறோம். நீ என்ன பண்ணுற, எம்பெருமானுடைய திருவிழிலேயே இருந்துகிட்டு பக்கத்திலேயே நீ இருந்துகிட்டு அந்த திருவிழியாக தாமரைப்பூவில் இருக்க முடியாத தேனை பருகிண்டு சந்தோஷமாக பெருமாள் அழைச்சி நடந்துட்டு போயிட்டுருக்கேன் நீ அப்படிங்கிறார். அப்போ நீ எப்பேற்பட்டவள், நீ தேன் போய் வண்டு போலையும் நீ இருக்க அப்பேற்பட்ட ஒன்றை நாங்கள் கொண்டாடுகிறோம். நீ எப்படி வண்டு போல இருக்க அப்படின்னு கேட்டால், முதல்ல பாதுகையை பார்ப்போம். பாதுகை என்ன பண்ணுறது நோக்கி, சதுரவிஹாரிணி பெருமாள் அழைச்சிட்டு சாமர்த்தியமாக சதுரன்னா சாமர்த்தியமாக சாமர்த்தியமாக பெருமாள் அழைச்சிட்டு எடுத்து செஞ்சிருக்கேன் எல்லா இடத்துக்கும் அப்படியே அழைச்சின்னு போகிறேன். இன்னும் எப்படி இருக்கேன், ருச்சிரபட்ச ருச்சியும் ருச்சிருந்தா அழகான பட்சம்னா பக்கங்களுடைய காந்திய உடையலாக இருக்கேன். அதாவது பெருமாள் திருடியை வச்சுருந்தாருன்னா ரெண்டு ஓரத்துலேயும் பக்கங்கள் தெரியுமோ இல்லையோ பாதுகையில், அது எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். ஏன்னா தங்க பாதுகை அது ரத்தனங்கள் அழைச்சிருக்கு இல்லையா, திருவிழினால மூடின பாகம் தவிர ஓரமாக இருக்க முடியாத வருஷத்தில் இருக்க முடியாத ரத்தனங்கள்லேருந்து ருச்சி காந்தி உண்டாகிறதோ இல்லையோ அந்த காந்தியோடு கூடியிருக்கேன் தெரிஞ்சுதான். இன்னும் எப்படி இருக்கேன், மனசிஜசாயக ஆசன குணோஜித மஞ்சுரவாம். மனசிஜன் மன்மதன், அவனுடைய சாயகன்னா அம்பு, அந்த அம்புக்கு ஆசனம்னா ஆசனமாக இருக்கிறது வில்லு தெரிஞ்சுதான். மன்மதனுடைய வில்லு இருக்க அந்த வில்லுக்கு குணோஜித அதனுடைய குணம் வில்லில் என்ன இருக்கும், நான்கேறு இருக்கும், அந்த நானுக்கேற்ற மஞ்சுரவாம் இனிய நாதமுடையதாக இருக்கேன். அதாவது என்ன பண்ணுவா, வில்லு நானேற்றி நல்லா சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படியே ஒரு தட்டி பார்ப்பேன், அதில் ஜம்மு ஜில்லுன்னு சத்தம் கேட்கும். சரி டம்பர் சரியா இருந்தனாக்கே உடனே வில்லை வச்சு அடிப்பான். இவன் என்ன பண்ணுவான், மன்மதன் எப்பேற்பட்டவன்னா அவனுக்கு புஷ்பபானன் பேரு, புஷ்பத்தீ வில்லாக உடையவன். ஆக அந்த மன்மதனுடைய வில்லாகிற என்ன வில்லு இருக்கு, புஷ்பத்தீ இருக்கேன், வில்லனுடைய நான்கயிறு, அந்த நான்கயிறுக்கு ஏற்ற அழகான ஓசையோடு நீ கூடியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மன்மதனுடைய பானம் அடிபட்டா அதனால் எல்லாரும் அவர்கிட்ட ஆசை உண்டாகும் தெரிஞ்சுதான். பெருமாள்கிட்ட நீ இருக்க முடியாத அந்த மன்மத பானத்தினுடைய அதாவது காமத்தை உண்ண பண்ணக்கூடிய ஒரு ஒலியை எழுப்புகின்றாய்,
அப்படின்னு அர்த்தம் உன்னை சேவிச்சா எல்லாருக்கும் பெருமாள் ஒரு பக்தி உண்டாருது, காதல உண்டு பண்ற பெருமாள் இடத்துல அப்பேற்பட்ட ஓசையுடையவளாக நீ இருக்க. மஞ்சுரவாம் மகேந்திர சிலா மகிதாம் இன்னும் எப்படி இருக்கேன், உன்னிடத்துல நீலக்கற்கள் ஏற்றிருக்கிறதுனால இந்திர நீல கற்களால நீ எப்படி இருக்கே, சிறப்பாக அழகாக இருக்க. இன்னும் எப்படி ஹரிச்சரணிந்த மகரந்த மதுவிரதியாம் அப்பேற்பே நீ எம்பெருமானுடைய திருவடி தாமரையில தேனை பொறுகின்ற வண்டாக உன்னை நான் நினைக்கிறேன். வண்டுக்கு என்னென்ன குணமோ அதெல்லாம் அதுவும் உங்ககிட்ட இருக்கு பாருன்னார். சதுர விஹாரிணி வண்டு என்ன பண்ணும் அப்படிங்கிட்டவனாக்க அழகா அங்கே எங்கே சுற்றுறோம், இந்த பூவில் உட்காரும் உடனே போய் இன்னொரு பூவில் உட்காரும், இது மாதிரி சுற்றுன்னு இருக்கும். பாதிங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிட்டவனாக்க பெருமாளை இந்த ஆத்துக்கு அப்புறம் அடுத்த ஆத்துக்கு இப்படி ஆயிடுச்சுனே போகுது. வீதியில் உற்சவத்தில் எழுந்து எழுந்து எழுதுகிற காலத்தில் அதனால் சதுர விஹாரிணி வண்டு என்ன பண்ணுறது அழகாக சஞ்சரிக்கிறது. ருச்சிரபட்ச ருச்சியின் அதனுடைய ரெக்கை இருக்கேன், அந்த அந்த ரெக்கையினுடைய ஒளியானது அழகாக தெரியுது. வண்டு வரக்கச்சேன் வண்டு கருப்பாக இருக்கும், ரெக்கை கொஞ்சம் வேற நிறத்தோடு இருக்கும். ஆக அந்த நிறத்தினால அழகான ஒரு காந்தியே தெரியறது இதுக்கு இந்த வண்டுக்கு. இன்னும் எப்படி இருக்குது, மனசீஜ சாயக ஆசன குணோஜித மஞ்சுரவாம் இந்த வண்டு ரீங்காரம் பண்ணிட்டே தேனை பருகிண்டு போகும். அந்த ரீங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க மன்மத வானத்தில் இருக்க முடியாத நான்கயிற்றில் தட்டும்பொழுது இல்லை ஜெயிக்கும்போது ஒரு ஒலி எழுக்குமே அந்த ஒலி போல ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வண்டு தெரிஞ்சுதான். அப்புறம் மகேந்திர சிலாமகிதான் இந்த நீலக்கற்கள் இருக்கேன், அந்த இந்த நீலக்கற்கள் எப்படி இருக்கும் நீளமாக இருக்கும், அதே போல நீயும் பார்த்தா சிறப்பாக தெரிகிறாய். ஏன்னா வண்டு எப்படி இருக்கும், வண்டு நீலக்கல் போல கருப்பாக இருக்கும் என்ன, அதனால அதை போல நீயும் சிறப்பாக அழகாக இருக்கிறாய். ஹரிச்சரண அரவிந்த மகரந்த மதுவிரதியாம் வண்டு என்ன பண்ணும், பதாமரை பூல இருக்க முடியாத சேனல்லாம் பருகும் தெரிஞ்சுதான். அப்பே இருக்க வண்டு போல நீ எப்படி இருக்க பாதுகா தேவி, நீயும் ஒரு வண்டு. நீ என்ன பண்ற, எம்பெருமான் திருவடி ஒரு மேல வைக்கிறான், அதனால எம்பெருமானுடைய திருவடி தாமரை உண்மையிலே விழுகிறது. விழுகின்ற போது நீ என்ன பண்ற, வண்டு போல திருவடி தாமரையில் உள்ள அந்த தேனை எல்லாம் பருகின்று சந்தோஷமா களியாட்டம் ஆடுகின்ற இட்டபடி பெருமாளை அழைச்சிட்டு போறீன். அப்பேற்பட்ட உன்னை அனுபத மாதிரியே மிகி அடிக்கடி உன்னையே நாங்கள் கொண்டாடுவோம் என்று பாதுகா தேவியே கொண்டாடுவோம் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. அதாவது வண்டு எப்படியானால் சஞ்சரித்து ஆங்காங்கு ஒவ்வொருத்தரையும் பூவில் தேனை பருகின்ற சந்தோஷமாக சஞ்சரிக்கிறதோ அது பார்க்கறதுக்கு எப்படி அழகாக இருக்கோ அதே மாதிரி பாதுகா தேவியும் அழகாக இருக்கான். அது சஞ்சரிப்பது போல உற்சவத்தில் அங்கங்கே பெருமாள் அழைச்சிட்டு போகிறார். எல்லாருக்கும் பெருமாளத்தில் ஒரு ஆசையை உண்டு பண்ண முடியா பண்ணுறா பாதுகா தேவி. பாதுகா தேவியோட பெருமாளை சேவிச்சோன்னா எல்லாருக்கும் பெருமாளத்தில் ஒரு ஆசை உண்டாருது, அப்படி ஆசையை உண்டு பண்ணுறாவ. அப்போ ஏற்பட்ட பாதுகா தேவி நீ எம்பெருமானுடைய திருவடி தாமரையில் இருக்கும்படியான வண்டோ என்று சொல்லும்படியாக இருக்க, அதனால் உன்னை வண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று அதனால் உன்னை சிறப்பாக கொண்டாடுகிறோம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறாய் நீ என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். கனகமுதா ஜடாம் உரக மௌழி மணி மணிபிகி திரிதவதரங்கிணி சரளமௌத்திகிரிபிகி குடிலதயா கொயிச்சசிகளாம் அதரிகி குருஷே முரலிபு பாதுகே புரபிரா சடசாருதிருதா. ஸ்லோகம் 96. கனகருஜா ஜடாம் உரக மௌழிமணியின் மணிபிகி திரிதவதரங்கிணியின் தரள மௌத்திகிரிபிகி குடிலதயா குஜித் சசிகலாமதரி குருசே முரலிவு பாதுகே புரபிரா சரசா விதிருதா. எம்பெருமான் வீதி உற்சவம் ஆறி வந்து மண்டபத்தில் கீழே எழுந்திருக்கார் தெரிஞ்சா வாகனத்தை விட்டு. அப்பொழுது என்ன பண்ணுவா, மண்டபடிக்காராளுக்கு முதல்ல மரியாதை பண்ணுவா,
அப்போ எல்லாரும் தூரம் நின்று ஒதுங்கி இருப்பார். அவருக்கு மரியாதை ஆகி போன உடனே மற்றவர்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணுவான் இல்லையா. அதை மாதிரி இங்கே சிவன் என்ன பண்ணுறான், பெருமாள் புறப்பாடாகி உள்ளே எழுந்துள்ளனுடனே முதல்ல போய் பெருமாளை வந்து சேவிக்கிறான் திருவடியில். இல்லையா, எப்படி அந்த பெருமாளுடைய திருவடியில் இருக்க முடியாத பாதுகா இருக்கேன், அந்த பாதுகையானது தலை தலையில் இடிக்க முடியாத அப்படி கிட்ட நெருங்கி சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்தில் எல்லாரும் தூரம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான், பாதுகையும் பார்க்குறான் சிவனுடைய தலையையும் பார்க்குறான். ரெண்டையும் பார்க்குறதுல சிவனுடைய தலையிலையும் சில வஸ்துக்கள் இருக்குது, பாதுகையின் இடத்துலையும் பல மணிகள் எண்ணிகள் பல வகைகள் இருக்கு. இது ரெண்டையும் பார்க்குற காலத்தில் பாதுகா தேவியானவள் தன்னுடைய மணிகளாலும் அதனுடைய உடல் அமைப்பினாலும் இந்த சிவனுடைய தலையில வஸ்துக்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி காட்டுறான் தெரிஞ்சா. அதாவது விசேஷமாக வெயிலில் பெட்ரோல் மாசுலேட்டை கொண்டு வச்சாலும் நமக்கு தனியாக பெட்ரோல் மாசுலேட்டு ஆதில் இருக்கிறது பிரமாத வெளிச்சமாக இருக்கு. 12 மணி வெயில் அதை கொண்ட வச்சாக்க அந்த வெயில்னால எப்படி ஆனால் அது அபிபூதமாய் மங்கி போறாப்புல தெரியுதோ அதுபோல பாதுகா தேவியினுடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய விசேஷங்களால சிவன் தலையில் இருக்கும்படியான ஒவ்வொரு உறுப்புகளும் மட்டமாக தெரியறது அப்படின்னு தூரக்கேந்து பார்க்கறான். எது எது எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டான். அது அழகாக வர்ணிக்கிறான். கனகருஜா ஜடான் சிவன் சேவிக்கிறான். அவன் தலையில் எப்படி இருக்கு, ஜடை இருக்கு. ஜடை எப்படி இருக்கு, செம்மட்டமையும் இல்லையா, அதில் கொஞ்சம் சிவந்ததாக இருக்கும். அந்த சிவந்த தலை இருக்கேன், செம்மட்டமயிர் போல ஜடையினாலே சூழ்ந்த தலை இருக்கேன். அதனுடைய காஞ்சியை விட பாதுகாதியோட இருக்க முடியாத தங்கத்தினுடைய காஞ்சி இருக்கே, தங்க பாதுகையில் இது தங்கத்தினுடைய காஞ்சி இன்னும் மஞ்சளாக நன்னா அழகாக இருக்கு தெரியாச்சு. ஆக சிவனுடைய ஜடையில் இருக்கிற மஞ்சள் நிறத்தை விட பாதுகாதியினுடைய தங்கத்தினுடைய அந்த மஞ்சள் நிறம் இருக்கேன், அது பார்க்குறவாளுக்கு அழகாக ரொம்ப அன்னாக இருக்கு அப்படின்னார். கனகரஜா ஜடான் உரகமௌழி மணியே மணிபிகின். சிவனுடைய தலையில் பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்புனுடைய தலையில் என்ன இருக்கு, பாம்புன்னா தலையில் அதுக்கு மணி இருக்கும். இந்த பரும்பு அதிலேயும் மணியும் இருக்கு, பாதுகையிட்டையும் மணி இருக்கு. ஆனால் பாதுகை இருக்க முடியாத மணியினுடைய ஒளியானது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, சிவன் தலையில் இருக்க முடியாத பாம்பின் தலையில் இருக்க முடியாத மணியினுடைய ஒளியை அமுக்கிறது தெரிஞ்சா. அதை விட இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கு பாதுகா தேவியினுடைய மணியினுடைய ஒளி. திரிதப தரங்கணி தரளமௌத்திஜிவிகின். சிவன் தலையில் என்ன இவள் இருக்கா, கங்கா தேவி இருக்கான். அந்த கங்கை எப்படி இருக்கு அப்படின்னாக்க பளபளப்பளன் வெண்மையாக இருக்கு. சிவன் தலையில் இருக்கும்படியான வெண்மையான அந்த கங்கா தேவி இருக்காளே, அந்த கங்கா தேவியினுடைய நிறம் என்ன, வெளுப்பு. அந்த வெண்மையை விட பாதுகா தேவனிடத்தில் தரள மௌத்திக தீஜிவிகி சிவன் தலையில் கங்கை அலை பாஞ்சிட்டு இருக்கு, வெளுப்பாக இருக்கு. அதே அதை விட வசந்ததாக எம்பெருமான் பாதையில் இருக்க முடியாத இந்த முத்துக்கள் இருக்கேன், அதுவும் தரளான்னு அதுவும் அப்படியே நீரோட்டம் உள்ளது, அப்படியே ஆடுறது தெரிஞ்சுதான், அப்படி ஆடுறது தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட முத்துக்களுடைய ஒளிகள் பார்த்தா எப்படி இருக்கு, அதை விட இன்னும் வலுப்பாக இருக்கு. ஆக தன்னுடைய தங்கிட்ட இருக்க முடியாத முத்துக்களுடைய ஒளியினால சிவன் தலையில் இருக்க முடியாத கங்காதியனுடைய வெளுப்பு ஒளிய இது மட்டமாக ஆக்குறது பாதுகா தேவனுடைய மணியனுடைய ஒளி. திலதையா கொதிச்ச சிகலாம். பாதுகா தேவி எப்படி இருக்கா, பாதுகையினுடைய உடல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, முன்பக்கம் அகன்றும் குதிகால் கொஞ்சம் சின்னதாகவும் நடுவில் வக்கரமாகவும் வளைஞ்சிருக்கு இல்லையா. சிவன் தலையில சந்திர கலை இருக்கு, அந்த சந்திர கலை எப்படி இருக்கு, வக்கரமாக இருக்கு. அந்த வக்கரம் அழகா பாதுகா தேவியினிடத்தில் இருக்க முடியாத அதனுடைய திருமையில் இருக்க முடியாத வக்கரம் இருக்கே, உழவு இருக்கே நடுவில், அது அழகா அப்படின்னு பார்க்குற காலத்தில் பாதுகா தேவியினுடைய வக்கரமாக இருக்க முடியாத அதன் உடலில் இருக்க முடியாத ஒரு தன்மை இருக்கேன், அது மிக அழகாக இருக்கு. அதனால் தன்னுடைய உடலில் உள்ள வக்கரத்தன்மையினால சிவன் தலையில் உள்ள சந்திரனுடைய வக்கரத்தன்மையை இது மட்டமாக ஆக்குறது. ஆக இப்படியாக பாதுகையினிடத்தில் இருக்க முடியாத ஒவ்வொன்றும்
சிவன் தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மிகுந்து இருக்கு, ஒன்னையும் காட்டிலும் மிகுந்திருந்து அவைகளை மொத்தமாக ஆக்குறவன் திருச்சான். குடிரதையா கொஜி சசிகலா மதரி குருஷே ஆறு முரறிபு பாதுகே உரபிதா சரசா விதிருதா முரறிபு பாதுகே. முரா முரனுக்கு சத்ருவான எம்பெருமானுடைய பாதுகா தேவியே, நீ புறபிதா திரிபுரி திரிபுரனுக்கு சம்ஹாரம் பண்ண சிவன் இருக்கானே அவனுடைய தலையினாலே நீ தாங்கப்பட்டவளாய் எப்படி இருக்கிறாய்? ஒவ்வொன்றிலையும் திரிபுர அவனுடைய தலையை விட சிவனுடைய தலையை விட நீ மேம்பட்டவளாக இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சிவபெருமானுடைய தலையை விட பாதுகாதேவனுடைய அமைப்பு அழகாகவும் அதில் இருக்க முடியாத ரத்தங்களுடைய வண்ணம் இருக்க அதுவும் அழகாகவும் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசியன் சாதிக்கிறபடி இந்த ஸ்லோகத்துல பாதுகையே ஆதிசேஷனுடைய மூர்த்தி என்று சொல்கிறார். ஆதிசேஷனுடைய உருவம் தான் பாதுகை. ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட இப்பொழுது இன்னொரு காரணம் இருக்கிறபடினால அந்த காரணத்தை கொண்டு பாதி பாதி ஆதிசேஷன் தான் பாதி கேகினார். ஆதிசேஷன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா கல்ப உஜங்கம சிவஜதா காஷ்ட அங்கதாம் சேஷதாம் சேஷத்து காஷ்டை எல்லி நலமான சேஷத்தை உடையவன் அவன். அதாவது என்ன, அவன் நன்றான் எம்பெருமானுக்கு என்ன பண்ணான், பெருமாள் நடக்க ஆரம்பிச்சாக்க பாதுகையாக இருக்கான், கொடையாக இருக்கான், உட்காரிச்ச சிம்மாசனமாக இருக்கான், படுத்துக்கிச்ச படுக்கையாக இருக்கான், தலையணையாகவும் இருக்கான், அதே சமயத்தில் விளக்கவனா விளக்காகவும் இருக்கான். இப்படி பலவிதமான உருவமெடுத்தியமான சேஷத்துவத்தை கற்றவன் ஆறு ஆதிசேஷன். அதனால் இப்போ எம்பெருமான் படுக்கையில் இருந்து படுத்துட்டு இருந்தவாறு எழுந்திருந்து வெளியே உல்லாசமாக உலாவ கிளம்புகிறார். அப்படி கிளம்புகின்ற காலத்தில் படுக்கையாக இருந்த ஆதிசேஷன் என்ன பண்ணான், உடனே அவருக்கு பாதுகையாக வந்து சேர்ந்தான். ஆக பாதி உருவத்தில் இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறான். அதனால பாதிகையானது ஆதிசேஷன், ஆதிசேஷன் உருவத்தில் பாதிகையானது தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாதி ஆதிசேஷன் தான்ங்கிறதுக்கு ஒரு ரிஜு சுவாமி சாதிக்கிற முக்தா சந்திரிகேவயா பிரதயதே நிர்மோக யோகம் புன. பாதிகையை சுற்றி என்ன இருக்கு, முத்துக்கள் நிறையா அழைச்சிருக்கேன். அந்த முத்துக்களுடைய ஒளியானது பாதுகைக்கு கீழே நல்லா வெளிச்சமாக நல்லா தெரியுது. தெளிச்சதாக பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பாம்பு சட்டை உரிக்குமோ இல்லையோ, சட்டை உரிச்சா அது எப்படி இருக்கும், வெள்ள வெள்ளேன்னு இருக்கும். ஆக பாதுகையாகிற ஆதிசேடன் சட்டை உரிக்கிறான், சட்டை உரித்த போது அது சுற்றிலும் வெளுப்பாக கீழே கிடக்கிறது. அதனால் முத்துக்களுடைய ஒளியானது முத்துக்களுடைய ஒளி அல்ல, பாதுகையாகிற ஆதிசேடன் உரித்த சட்டை தான் ஒரு சுற்றி இருக்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்று ஒரு காரணத்தை சொல்லி பாதுகா தேவி சாட்சால் ஆதிசேஷனுடைய உருவத்தை உடையவள் ஆதிசேஷனே என்றார் சுவாமி. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது என்று சாதிக்கிறார் சுவாமி. இங்க சேவானம்பர சுராசுரேந்திர மதுடி சேஷாபடி சங்கமே. பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிறைய மனுஷங்கள் வரா பெருமாள் விழுதுனாக்க, அப்போ தேவராஜாக்க அசுர ராஜாக்கள் இவெல்லாம் விழுந்து விழுந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிறதுக்கு வர காலத்தில் என்ன பண்ணுறான், அவளுக்கு சேவித்த உடனே எழுந்து நின்ன உடனே அரசகால் என்ன பண்ணுறான், அவளுக்கு நல்ல வெண்பட்டுகளை எடுத்து பரிவட்டமாக கட்டி சடாரியை சாதிக்கிறான். இப்போ சடாரி சாதிக்கிச்ச தலை மேலே சடாரி இருக்குது, கீழே வெண்பட்டு இருக்குது, தலை சுற்றி இருக்குது, புரிஞ்சுதான். சடாரி யார், சடாரிங்கிறது பாதுகை. அந்த பாதுகை ஆதிசேவன் தான் தெரியுது. இப்போ எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டோம்னாக்க அவளுக்கு தலையில் பரிவட்டம் கட்டியிருக்கேன்,
அது வல்ல வல்லேன்னு இருக்கு. அதை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னா, பாம்பு சட்டையை உரிச்சிருக்கோன்னு சொல்ல முடியாத இருக்கு. அதனால வந்திருக்க முடியாத ராஜாக்களுக்கு வரிவட்டம் கட்டி ஷடாரியை சாதிக்கும் பொழுது ஷடாரி பாதியினுடைய கீழே அந்த அவளுடைய சேர பட்டிக்கு இருக்கே பரிவட்டம் கட்டினாலே அந்த வெண்பட்டு வெள்ள வெள்ளையர்னு செய்யறது, அது பாம்பு சட்டை உடிச்சது போல இருக்கு. பாம்பு சட்டை உடிக்கிறதா இருந்தால் இப்போ பாதுகை யாரா இருக்கணும், பாதுகை பாம்பா இருக்கணும். ஆகா ஆதிசேஷனே தான் என்ன பாதுகையாக இருக்கிறான் என்று இந்த காரணத்தினால் இனாம் சொல்லலாம் என்று இந்த ஸ்லோகத்தில் இரண்டு காரணங்களால பாதுகாதியானவள் ஆதிசேஷனுடைய உருவத்தை உடையவள் ஆதிசேஷனே அவள் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சந்திராபீட சிகண்ட சந்திரசிகர சோதத் சுதா நிர்ஜர சோகாஸ்ரீஷ்ட சுரேந்திரசேகர ரஜஸ்தியானேஸ்து மகாபாதுகே பிரம்மஸ்தம்ப விபக்த சீம விவித க்ஷேத்ரஜ்ஞ சர்க்ஸ்திதி தும்சானுக்ரஹ நிக்ரஹ பிரணயினி யாசாக்ரியாரண்யணா. ஸ்லோகம் 908. சந்திராபீட சிகண்ட சந்திரசிகர சோதத் சுதா நிர்ஜர சோகாஸ்ரீஷ்ட சுரேந்திரசேகர ரஜஸ்யானேஸ்து மகாபாதுகே பிரம்மஸ்தம்ப விபக்த சீம இவித க்ஷேத்ரஜ்ஞ சர்க்ஸ்திதி தும்சானுக்ரஹ நிக்ரஹ பிரணயினி யாசாக்ரியாரண்யணா. இந்த ஸ்லோகத்தில் பாதுகையினுடைய பெருமையும், அதே சமயத்தில் பாதுகையானது எம்பெருமான் எப்படி எப்படியான தன்னுடைய லீலா சங்கல்பத்தினால உலகத்தெல்லாம் சிட்டித்து அடித்து காத்து அழித்து எல்லாம் பண்ணுறானோ, அவளுக்கு புண்ணியபாபாரமான பலத்தெல்லாம் கொடுக்குறானோ, அதெல்லாம் பண்ணுற வியாபாரமாக பகவத் சங்கல்பூர்வமாக நீ இருக்கிறாய் என்று பாதுகையை இந்த ஸ்லோகத்தில் தோத்திரம் பண்ணுறார். அது எப்படின்னு பார்ப்போம். சந்திராபீட சிகண்ட சந்திர சிகர சோதத் சுதா நிர்ஜர ஸ்லோகாஸ்லிஷ்ட சுரேந்திர சேகர ரஜஸ்தியானே பாதுகே சுமஹா. பாதுகே ஒன்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டால், உன்னை வந்து விழுந்து விழுந்து சிவன்லாம் வந்து சேவிக்கிறான், எல்லா தேவர்களும் சேவிக்கிறான் என்ன. அப்படி சிவன் சேவிக்கிற காலத்தில் சந்திராபீடன் சந்திரனை தனக்கு ஆவரணமாக தலையில் ஆவரணமாக கொண்டவன் ஆறு சிவன். அதனால் சந்திராபீடம்னா சிவன் அர்த்தம். அந்த சிவனுடைய சிகண்ட சிவனுக்கு தலைக்கு அலங்காரமாக அபூஷணமாக இருக்கு. எது இருக்கு அப்படின்னா சந்திரன். அந்த சந்திரன் இருக்கேன், அது ஒரு கலை ஒரு பக்கம் அப்படி தூக்கினா அப்படி இருக்கும் மரிசா வளவா சிவனுடைய தலையில இருக்கு. அதனுடைய நுனி இருக்கு, அதில் நுனிலேருந்து என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா அமுழுதம் அதுலேருந்து ஒழுகிறது. சிவனுடைய தலையில சந்திரன் இருக்கு, சந்திரகலை இருக்கு, அந்த சந்திரகலையிலேருந்து அமிர்தம் ஒழுகிறதான். பெருமாளேவா போய் சேவிக்கிச்சு பாதுகை மேலே தலை இடிக்கிறது. அப்படி இடித்த உடனே அதுலேருந்து ஒழுகிற அந்த அமிர்தம் இருக்கேன், அந்த அமிர்த பெருக்கானது அது அவருக்கு அதனுடைய துளிகள்லாம் என்ன பண்றது அப்படின்னு பாதியில போய் படுறது என்றுதான். ஆக சிவன் தலையில இருக்க முடியாத சந்திரன் சந்திரனுடைய நுடையில இருந்து அமிழ்தம் பெறுகிறது. அந்த பெருகிற அமிழ்தமானது சிவன் பாதியை சேவிக்கிற காலத்துல பாதியில மேல எல்லாம் படுறது. அப்படி அது போயிட்டு பாதியை முழுக்கிறோம் அமிழ்த வெள்ளமா இருக்கு. அதே சமயத்துல அப்புறம் என்ன பண்றா, தேவசிரேட்டர்கள் இந்திரன் சந்திரன் இருக்காது இல்லையோ, அவெல்லாம் தேவர்கள்லாம் என்ன பண்ணுறோம், அவள்லாம் வந்து வந்து சேவிக்கிறான். அவள்லாம் என்ன பண்ணிருக்கா, நம்ம அழகு பண்ணிக்கிட்டு தன்னுடைய சிறசில் நிறைய புதுசாக பூத்த புஷ்பங்களெல்லாம் சூட்டிட்டு பெரும் இங்கே வந்து பாதுகையை சேவிக்கிறான். அப்படி பெருமாள் சேவிக்கிச்சு பாதுகையில் அவளுடைய சிறசு இடிக்கிறது. சுரேந்திர சேகர சுரேந்திரனா தேவசேகரன் அவர்களுடைய தலையில் இருக்க முடியாத புஷ்பங்கள், இந்த புஷ்பத்தில் இருக்க முடியாத மகரந்த பொடிகள் இருக்கும் இல்லையா, அந்த பொடிகள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் பாதுகையில் வந்து விடுறது சேவிக்கிச்ச. அப்போ ஏற்கனவே அமிழ்தம் பரவிருக்கு, அந்த அமிழ்த ஈரத்தில் இந்த தூளிகள்லாம் போய் விடுறது, புஷ்ப ரஜசில் மகரந்தங்கள்லாம் போய் விடுறது. இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சந்தன பொடியை எடுத்து குழைச்சி மார்பில் சந்தனம் பூசிக்கிறது போல பாதுகா தேவிக்கு அமிழ்தத்தாலே
என்ன இந்த வகரந்த பொடியை சேர்த்து சந்தனம் பூசிருக்கா அவ்வளவு பூசிருக்கோன்னு சொல்லும்படியா இருக்கு. ஆக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ தேவர்கள் தேவ சேட்டர்கள் இந்திரன் சந்திரன் எல்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் பாதியை வந்து சேவை செஞ்சிருக்கான். அப்பேற்பட்ட உயர்ந்த பாதுகையே உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படிங்கிறார் சுவாமி. அந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்கேன் பிரம்மஸ்தம்ப விபக்த ஸ்ரீமகிவித கஷேத்திர கஷேத்ரஜ சர்க்கஸ்திதி துஷானுகிரக நிகிரக பிரணயினி யாசாக்கிரியாரங்கினாம். உலகத்துல சிட்டிக்கிற பகவத் சங்கல்பம் போல இருக்கு பாதுகை அப்படிங்கிறார். எப்படி பகவான் சிட்டிக்கிறார்? பிரம்மஸ்தம்ப விபக்த, உலகத்துல பெரிய ஜீவன் பிரம்மா நான்முகன், கடைசி ஜீவன் சிறு தூசீடு இந்த புழுக்கள்லாம் தெரிஞ்சா பெரிய ஜீவனான பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு மிக அல்பமாக இருக்கும்படியான புழு பூச்சி வரலாம் இருக்கேன், அதுவரையும் இருக்கக்கூடியான ஜீவராசிகள் விபக்த சீம வீத கஷேத்திரஜன் அது மாதிரி வேறுபட்டதாக பல பல்வகை இருக்கு. என்ன விலங்குகள், பூச்சிகள், இன்னும் சிறிய பூச்சிகள், அப்புறம் மற்ற மனுஷர், அது தேவர்கள், இப்படியாக பல வகையான பிரிவுபட்ட ஜீவர்கள்லாம் எம்பெருமான் சிட்டிக்கிறான் இல்லையா. அந்த ஜீவர்கள் இருக்காளே அந்த ஜீவர்கள்லாம் இப்படி படைக்கிறது யாரு? பெருமாள் படைக்கிறார், சங்கல்பத்தினால படைக்கிறார். சர்க்கம்னா கேள் சிதின்னா அவர்களை அவர்கள் வாழ்நாள் முழுக்கும் அவர்களை காப்பாற்றுறார் பெருமாள். அதுக்கப்புறம் துவம்ச கடைசி காலத்தில் சம்ஹாரம் பண்ணுறார். அதோட கூட அவள் வாழ்கின்ற காலத்தில் என்ன பண்ணுறான்? அவளுடைய கர்மானுகுணமாக அனுகிரக கர்மானுகுணமாக அனுகிரகம் பண்ணுறாள். புண்ணியத்தை பார்த்துட்டு அவன் பண்ண புண்ணியங்களுக்கெல்லாம் நல்ல பலத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறாள். அவன் பண்ண பாபங்கள்லாம் இருக்கேன் அந்த பாவகர்மானுகுணமாக அவனுக்கு நிகிரகத்தை பண்ணுறான், கெட்டவர்கள் எல்லாம் கொடுக்குறாள். இப்படி இப்படிலாம் பண்ணுறது எது அப்படின்னா ரங்கநாதனுடைய சங்கல்பம், அதாவது லீலா சங்கல்பம், படைக்கணுங்கிற லீலா சங்கல்பம். அந்த சங்கல்பத்தினால எம்பெருமான் இப்படி எல்லாம் படைக்கிறான் இல்லையா. அந்த சங்கல்பம் இருக்க அந்த எம்பெருமானுடைய சங்கல்ப ரூபமான வியாபாரம் செயல்பட முடியாத வியாபாரம் இருக்கேன், அந்த வியாபாரமாக பாதுகை நீ இருக்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகா தேவியே தன்னுடைய சங்கல்பத்தினால பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து குழு பூச்சி வரையில் உள்ளதான பல்வகையான ஜீவராசிகள் எல்லாம் பாதுகையே படைக்கிறது. சரிதான், படைத்த விற்பாடு அந்தந்த ஜீவராசிகளுக்குடைய புண்ணிய பாவங்களுக்கு அனுகுணமாக நல்ல பலத்தையும் கெட்ட பலத்தையும் நிகிரக அனுகிரகங்களை பண்ணுகிறது. ஆக இதெல்லாம் பண்ணுறது யாரு அப்படின்னா பாதுகை தான். பாதுகை யாரு? எம்பெருமானுடைய லீலா சங்கல்பம் தான் பாதுகா ரூபமாக இருக்கு. அதனால பாதுகா தேவி நீ எம்பெருமானுடைய சிருஷ்டி சீர சம்ஹார ரூபமான அப்புறம் புண்ணியாபுண்ணியானுகுணமாக பலத்தை கொடுக்கக்கூடியதான உன்னுடைய சங்கல்பம் இருக்கு, அந்த சங்கல்ப ரூபமாக பாதுகா தேவி இருக்கிறாள். அதனால பாதுகா தேவி பகவத் சங்கல்ப ரூபமாக எல்லாத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவளாகவும் இருக்கிறான். அதே சமயத்தில் பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் வந்து விழுந்து விழுந்து சேவிக்கிறான். சேவிக்கிறதுனால அவளுடைய சிவனுடைய இதில் இருக்கும்படியான சந்திரனுடைய இதெல்லாம் அமிர்தங்கள்லாம் பாதுகாப்படுறது, மற்ற தேவர்கள் சேவிக்கும் பொழுது அவருடைய புஷ்பங்களுக்கு முன்னான மகனந்தத்தூடெல்லாம் படுறது, இவர்கள் ரெண்டும் சிறந்து சந்தனம் பூஜை நாப்பில் பாதுகாதி அழகாக கபகபன் வாசனையோடு இருக்க அப்படின்னா அர்த்தம் எல்லாரும் உன்னை மகாராணியாக வச்சு எல்லாரும் கொண்டாடுறா, உன்னை சேவிக்கிறா, எல்லாம் பண்ணுறா, இனி அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்? அது பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் சிருஷ்டிச்சு அவளுக்கு கர்மான குணமான பலத்தெல்லாம் கொடுத்து காப்பாற்றுகிறது யாரு அப்படின்னு கேட்டாங்க. பகவத் சங்கல்பம்னு சொல்கிறதே ஒழிய பகவத் சங்கல்பமாக இருக்கக்கூடியவள் நீ தான், நீ தான் இல்லை காரியத்தையும் பண்ணுகிறேன். அதனால் அப்படியே இந்த பாதுகா தேவி ஒன்னே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். லக்ஷ்மியே நூபுர சிஞ்சிதேன குணிதம் நாதம் தமா கர்ணயன் ஆதி கிரன் நிகமாந்த கந்த துளசி தாமோச்சிதம் சௌரபம் காலே குத்ரஜித் ஆகதம் கருணையா சார்த்தம் துவயா ஜாகிரதா பசியேயம் மணிபாதுகே பரதரம் பத்மேக்ஷணம் தெய்வதம். ஸ்லோகம் 909. லக்ஷ்மீனோ புரசிஞ்சிதேன குணிதம் நாதம் தவாகர்ணயன் ஆதிகிரன் நிகமாந்த கந்த துளசி தாமோச்சிதம் சௌரபம்.
काये कुत्रचिदागतं करुणया सार्धं त्वया जाग्रतः पश्येयं मणिपादुके परतरं पद्मेक्षणं दैवतम्।